எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். ஒரே ஒரு ரிசோர்ஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மாற்றிடலாம். அந்த ரிசோர்ஸ் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மணி பவர்னு சொல்கிறோம். மணி பவர், அதாவது பண ஆற்றல். இப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்து தடையாக இருக்குதோ அந்த பிரச்சனையில் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரே மூலம் என்னென்னா இதுதான். நீங்கள் யார் முதல்ல வந்து உங்களை பார்க்குறது வந்து உங்களுடைய ஆடையையோ அல்லது வந்து முடியையோ அல்லது வந்து உங்களுடைய உயரத்தையோ பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டோம்னா நீங்கள் தான். சினிமா துறையில் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ரொம்ப உயரம் குறைவானவர். ஆனால் அவருடைய திறமை வந்து பார்த்திங்கன்னா வானத்தின் அளவு உயரம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்துறதை விட்டுப்போட்டு உன்னை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி உள்ள மனிதராக மாற்றணும். அதாவது நம்மளை வந்து பணம் சம்பாதிக்க தகுதி உள்ளவராக மாற்றணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல வந்து நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக பேச தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணங்கிறது உடனடியாக கிடைக்கிறதில்ல. ஒரு மனிதனுடைய மனதில் நீங்கள் வைக்கிற பொருளோ கொடுக்குற பொருளோ அற்புதமான பொருளுங்கிறத உணர வைக்கிறதுக்கு பேச்சு தான் காரணம். அப்போ அந்த பேச்சுத்தன்மையை, பேச்சு ஆற்றலை அதிகப்படுத்துறது தான் முக்கியமான எங்களுடைய இந்த தெரப்பியில் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பேசுகிறத அதிகப்படுத்தணும். பேசுகிறப்ப உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது, எது வந்து உங்களுக்கு தடையாக இருக்குது, நம்ம பேசினா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அல்லது நம்ம பேசுகிறதுக்கு நம்மகிட்ட எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறதோ, அல்லது வந்து நமக்கு எந்த வார்த்தையை கொண்டு துவங்கிறது அப்படிங்கிற ஒரு தகுதி அல்லது அப்படிங்கிற எண்ணம் இல்லை, அப்படிங்கிற ஒரு சரியான வழிகாட்டல் இல்லை, இது போன்ற கவலைகள் இருந்துச்சுன்னா அதை முதல் நிவர்த்தி செஞ்சிடணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேச்சு தான். நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு பொருளை விற்கிறத விட அந்த பொருளை விற்கிறவர் தான் முதல்ல வாங்கப்படுகிறார். ஒரு பொருளை நம்ம வச்சுருக்கோம்னா அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வைத்திருப்பவர் வந்து, அந்த பொருளை வைத்திருப்பவர் தான் முதல்ல வாங்கிக்கிறாங்க. அவங்க யார், கஸ்டமர். அவரை வந்து வாங்கின பின்னாடி தான், அவரை பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி தான் அவருடைய பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதாவது அவருடைய பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேச்சு, செயல்பாடு, அதை பற்றி விளக்க உரை இதை முழுசாக அவங்க வந்து உணர்ந்த பின்னாடி தான் இவர் வச்சுருக்க பொருள் நல்ல பொருள் அப்படிங்கிற உணர்வு வர்றாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்னிலிருந்து பேச்சு திறனை அதிகப்படுத்துறதுக்கு முதல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நடத்தை சிக்கலை வந்து எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு வீட்டில் பேசுகிறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதா இருக்கலாம், பழைய மனிதராக பேசக்கூடாது. நீங்கள் இப்போ எங்களுடைய வெல்னஸ் போகிறதுக்கு வந்துட்டீங்க, அதாவது நாங்கள் இது பெரிய ஃபிட்னஸ் ஷாப்னே வச்சுருக்கோம். ஃபிட்னஸ் ஷாப், ஃபிட்னஸ் ஷாப்பில் வந்து 18 வகையான கோர்ஸ் வச்சுருக்கோம். அதை எல்லாத்துக்கும் மெயின் ஹெட் எதுன்னு சொன்னால் பேச்சு தான். பேச்சு தான் ஒருத்தருடைய மனதை திறக்கக்கூடிய சாவி. அந்த பேச்சை எப்படி அதிகப்படுத்தணும், அந்த பேச்சை பேசும்பொழுது உணர்ச்சிகளால் முகத்தை வந்து எப்படி நம்ம அவர்களுக்கு ப்ரெசன்ட் என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம பேசியிலே வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறது, என்னமோ இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, பேசுகிறப்போ வந்து அப்படிங்களா சார், எஸ் எஸ் சார் எஸ் அப்படிங்கிறக்கும் ஓஹோ சரி அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லை. அப்போ இன்னையிலேருந்து என்ன செய்யணுமோ, உங்கள் பேச்சில் வந்து ஒரு ஆற்றல் வெளிவரணும். அந்த மியூசிக்லேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான ஒரு டெம்போ மியூசிக் தான் இன்றைக்கி உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக விரும்பப்படுது. ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சோகமான பாடல்கள் தான் ரொம்ப விரும்பப்படுது. சோதனை மேல் சோதனை இல்லையா? ஆனால் இன்றைக்கி எப்படி இல்லை, எப்படி பாடல்கள் வருது, அடித்து தூள் கிளப்புற மாதிரி பாடல்கள் தான். அதை மாதிரி கொப்பளிக்க உணர்ச்சி உள்ள வார்த்தைகளை நீங்கள் இனிமேல் பயன்படுத்தும். உன்னுடைய உள்ள ஆற்றல் தான் கண்ணா வெளியில் போய் வேலை செய்யுது. உள்ளத்தில் வந்து சோர்வு இருந்ததுன்னா அந்த வார்த்தைகளும் சோர்வான வார்த்தைகளை வெளிப்படும். அந்த சோர்வான வார்த்தைகளை கேட்கக்கூடிய நபர்களும் சோர்வாயிடுவாங்க இல்லையா. ஆற்றல் தான் வரணும். எந்த பேச்சுலையும் சக்தி ஊட்டக்கூடிய பேச்சுக்கள். பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே நமக்கு இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் நம்ம சோர்வடைவோம். எல்லாமே இருக்குது, எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்னு நினைக்கல தான் நம்ம என்ன செய்வோம், சக்தி ஊட்ட பேச்சில் சக்தி ஊட்டுவோம், நம்மளுடைய நடத்தில் சக்தி ஊட்டுவோம், நம்மளை பார்க்குறவங்க சக்தி பெறுவாங்க. அதனால தான் வந்து சக்தி கொடு அப்படின்னு சொல்லி பாரதியார் படிப்பார். சக்திங்கிறது ஆற்றல், ஆற்றல் கொடுங்கிறது நல்ல எடுன்னு அர்த்தம். ஆற்றலை யார் கொடுக்க மாட்டார், நம்ம தான் எடுத்துக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சக்தி ஈட்டக்கூடிய வார்த்தைகளாக வரணும். வார்த்தைகளில் எப்பவுமே ஆற்றல் வெளிப்படணும். ஆற்றல் வெளிப்படுறதுக்கு உள்ளத்தில் வந்து நமக்கு வேறு எதுவுமே வச்சுக்கக்கூடாது. நமக்கு வந்து என்னென்னா முதல்ல வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நம்ம நகரணும். அந்த நகர்தல் தான் இந்த பேச்சு. ஆகவே பணம் என்கின்ற வெற்றிக்கு முதலீடாக உள்ள ஒரு பொருளை அடைவதற்கு ஆதியும் அந்தமாக செயல்படுவது பேச்சாற்றல். பேசுதல் என்பது வேறு, தகவலை கொடுத்தல் என்பது வேறு, பிறரோடு தொடர்பு கொள்ளுதல் என்பது வேறு, தொடர்பை பலப்படுத்தி கொள்ளுதல் என்று வேறு. தொடர்பை பலப்படுத்தியவின் அந்த தொடர்பின் மூலமாக அவர்களுக்கும் நமக்கும் நன்மையூட்டக்கூடிய செயல்களை செய்வது அல்லது செயல்களை நன்மையூட்டக்கூடியதாக மாற்றுவது என்பது வேறு. ஆகவே பேச்சு ஆற்றல், பேச்சுதான் ஆற்றல். பேச்சில் இருக்கும் ஆற்றலே செயலாற்றலாகவும் சொல்லாற்றலாகவும் பொருள் ஆற்றலாகவும் பொருளாதார ஆற்றலாகவும் மாறுகிறது. உங்களுடைய திறனை வெளிப்படுத்த, வாழ்க்கையை முன்னேற்ற, வாழ்க்கையை வெற்றி பாதையில் செலுத்த எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.